ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ் டிஎன்பிசி ஆஸ் ஃபிரெண்ட்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்திருக்கு ஒரு எக்ஸாம்க்கான டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வாங்க என்னன்னு பார்த்துடலாம் இது அஃபிஷியல் நியூஸ் வெப்சைட்லையும் இருக்குது நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ பாருங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் கடந்த ஆறு ஆறு இருபத்தி ஒன்று ஜூன் மாதம் ஆறாம் தேதி நடக்க வந்த பொறியியல் சார்நிலை பணிகளுக்கான தேர்வு ஜேடிஓ எக்ஸாம் சொல்லுவாங்கள்ல அந்த எக்ஸாம் தள்ளி வச்சிருந்தாங்க இப்போது செப்டம்பர் மாதம் எயிட்டீன்த்து நடக்க நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்த மாதம் பதினெட்டு வந்து எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்ட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த எக்ஸாம் குரூப் ஒன் மெயின்ஸுக்கு அப்புறம் தான் நடக்கிறதா இருந்தது ஆனால் குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா சில பல காரணங்கள்னால கேஸ்லாம் போட்டிருந்தாங்க ஸோ தள்ளி வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடியே இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ மக்களே டிஎன்பிசி பேக் இன் ஆக்ஷன் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க தமிழ்நாட்டில் அந்த பட்ஜெட்டில் பிசிக்கு பார்த்தீங்கன்னா பதினாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினாலாயிரத்தி முன்னூற்றி பதினேழு வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பட்ஜெட்டில் சொன்னதுனால இதுக்கான வேக்கன்சியும் நோட்டிஃபிகேஷன் விரைவில் எதிர்பார்க்கப்படலாம் ஸோ நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒன்று என்னென்னா குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் மட்டும்தான் நிறைய பேர் ரொம்ப பேர் இருக்காங்க ஸோ அந்த எக்ஸாமுக்கு மேபி செப்டம்பரில் இந்த எக்ஸாம் முன்னாடியோ இல்லைனா இது முடிஞ்சு அக்டோபர்லேயும் நோட்டிஃபிகேஷன் வரலாம் ஒரு யூகத்தில் அடிப்படையில் நான் அவன் சொல்கிறேன் ஸோ மக்களே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அப்படின்னா மூணு மாதம் மட்டுந்தான் டைம் கொடுப்பாங்க தொண்ணூறு நாள் எண்பது நாள் இது தான் டைம் வந்து கொடுப்பாங்க அது போதுமாக தான் இருந்தால் கூட நீங்கள் அதிகமாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி தேவைப்படும் அதனால் இன்றைக்கே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரியா இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் நான் வேலையை விட்டுட்டு படிக்கலாமா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ப்ரைவேட்டில் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு அந்த முடிவு எடுக்காதீங்க நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அந்த பிளானர் வெட்டதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா அதை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் ஸோ டேஎன்பிசி அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க கோவிட் போய்கிட்ருக்கு த்ரீ பாயிண்ட் போய்கிட்டு போய்கிட்டிருக்கு தமிழ்நாட்டில் ஃபினான்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து நெருக்கடியாக போயிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒயிட் பேப்பர் அதிகலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை மீறியும் சில நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா ஸோ டேஎன்பிசி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க இன்னும் தள்ளி போட வேணாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா எக்ஸாம் எப்போ வருதுன்னு யாருக்கும் தெரியாது சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கெடியூல் மாதிரிலாம் போட்டு இன்னைக்கு தான் வருது அன்றைக்கி தான் வருது அப்புறமா சொல்லுவாங்க எல்லாமே கெஸ்ஸிங் மட்டும்தான் அதை மட்டும் நம்பி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க இன்னும் அப்டேட் வந்தால் அதை மட்டும் பாருங்கள் இன்றைக்கி வருது அன்றைக்கி வருது அப்படி சொன்னாங்கன்னா அதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் புக்கு எடுங்க படிங்க அது வரைக்கும் போதுமானதுதான் ஓகேவா நம்ம பிளான் போட்டிருக்கோம் பிளான் செக் பண்ணுங்கள் அந்த பிளான் படி இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபுல்லாக வந்து படிச்சுக்க முடியும் ஓகேவா அந்த லக்ஷ்மிகாந்த் எது இனையான ஒரு பால்ிட்டி புக் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான லிங்கு ஃபஸ்ட்டு நம்மளை கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்